தமிழகத்தில் 39 தொகுதிகள் உள்ளிட்ட 102 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு வரும் 19 தேதி தேர்தல் நடத்தப்பட இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து பணிகளை தொடங்கிய நிலையில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 9 தொகுதிகளில் 7 தொகுதிகளுக்கு மட்டுமே வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திருநெல்வேலி மயிலாடுதுறை ஆகிய 2 தொகுதிகளில் யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நிலை நீடிப்பதால் வேட்பாளரை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டு வருகின்றது. பீட்டர் ஆல்போன்ஸ், ராமசுப்பு, ரூபி மனோகரனின் மகன் அசோக் உள்ளிட்டோர் வாய்ப்பு கிடைக்கும் என காத்திருந்த நிலையில் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ராபர்ட் புரூஸ் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட நாங்குநேரி பகுதியை சார்ந்த பால்ராஜ் ஆகியோர் இறுதிக்கட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தெரிகின்றது. வெளியான உத்தேச பட்டியலில் பால்ராஜ் மற்றும் ராபர்ட் புரூஸ் ஆகியோர் பெயர் இடம்பெற்ற நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உட்கட்சி பூசல் வெடித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதியை சார்ந்த மகளிர் அணி நிர்வாகி புளோரிந்தா தலைமையில் 50 மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்ட 100 பேர் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மற்ற கட்சியிலிருந்து வந்தவர் பாரதிய ஜனதா கட்சியின் பினாமி ராகுல்காந்தியின் பேனரை கிழித்தவர், மாவட்டத்தில் கட்சியை அழிக்க துடிப்பவர் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் மீது சுமத்தி முழக்கங்களை எழுப்பி அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரூபி மனோகரனின் ஆதரவாளர்களான இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது வேட்பாளரை அறிவிக்கும் முன்னரே உட்கட்சி பூசலிருப்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. முன்னாள் மாநில தலைவர் அழகிரியின் ஆதரவாளரான பால்ராஜின் பெயர் இறுதிக்கட்ட பரிசீலனையில் உள்ள நிலையில் தற்போதைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ரூபி மனோகரனின் மகனுக்கு பரிந்துரைத்ததாக தெரிகின்றது. ஆனால் தலைமை இந்த பரிந்துரையை ஏற்காத நிலையில் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் முன்பு சொந்த கட்சியினரே அவர்களது உத்தேச வேட்பாளரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், கட்சியில் உழைத்தவர்களுக்கு சீட்டு வழங்கப்பட வேண்டும், மாறாக கட்சி அளிக்க நினைப்பவர்கள் மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் பாரதிய ஜனதாவின் பினாமியாக கருதப்படக்கூடிய பால்ராஜிற்கு வழங்கக்கூடாது, அவரை வேட்பாளராக நிறுத்தினால் திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்திக்க நேரிடும் என தெரிவித்தனர். திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு மேலிடம் ஒதுக்கிறதுக்கு மிகவும் நாங்கள் நன்றி கோரிக்கை அளிக்கிறோம். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு உண்மையாக உழைத்த ஒரு தொண்டனுக்கு வேட்பாளராக சீட்டு கொடுத்தால் அவர்களை நாங்கள் கண்டிப்பாக உயிரை கொடுத்து ஜெயிக்க வைப்போம். அதே நேரத்தில் எங்களுடைய தலைவர், நாங்கள் உயிராக நினைக்கக்கூடிய எங்களுடைய குலதெய்வம் ராகுல் காந்தி அவர்கள் நாங்குநேரிக்கு வந்திருக்கும் போது அவருடைய திருவுருவ படத்தை கிழித்த பால்ராஜ் அவர்களுக்கு சீட்டு கொடுப்போம் என்று ஒரு சில செய்திகள் வதந்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வதந்தியை முற்றிலுமாக நீக்க வேண்டும். ஏனென்றால் பால்ராஜ் இந்த கட்சிக்கு ராகுல் காந்தி தலைவர் இங்கே வரும்போது அவருடைய பேனரை, அவருடைய படத்தை கிழித்த ஒரு துரோகி. அவருக்கு இங்கே சீட்டு கொடுத்தால் இந்த தொகுதியை நாம் கண்டிப்பாக இழந்து விடுவோம், காங்கிரஸ் இங்கே தோக்கும் என்கிற ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன். அதனால நாங்கள் வந்து அனைத்து தொண்டர்களும் பால்ராஜ் என்பவருக்கு சீட்டு கொடுப்போம் என்ற ஒரு வதந்தி வருகிறது. அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக அவருக்கு சீட்டு கொடுத்தால் இந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் தோற்கும். ஏனால் அவருடைய அவர் மீது தனிப்பட்ட முறையில் யாருக்கும் காங்கிரஸ் தொண்டருக்கு நம்பிக்கை கிடையாது. ஏனென்றால் ராகுல் காந்தி படத்தை கிழித்த ஒரு இந்த ஆள், இந்த நபர் கட்சிக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லாத ஆள் திடீரென்று இந்த கட்சியில வந்து இப்பொழுது சீட்டு வாங்குற அளவுக்கு சில காரியங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இந்த வதந்திக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க முன்னாக இப்பொழுது நாங்கள் இங்கே பேட்டி கொடுத்துக்கொண்டிருக்கோம். கண்டிப்பாக இங்கே காங்கிரஸ் கட்சி தோக்கும். காங்கிரஸ் அதான் காங்கிரஸ் கட்சி அனைவரும், ஏன்னா அவர் ராகுல் காந்தி படத்தை கிழித்தவர். புறக்கணிப்போம். ஆமா, மேல எல்லாரையும் சொன்னாலும் செய்வோம், அது ரெண்டாவது விஷயம். ஆனா அவருக்கு கொடுத்தா இங்க காங்கிரஸ் தோக்கும்.